வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறையா குடியிருப்புகளுக்கு நடுவில் கட்டியிருக்க இந்த அழகான வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை சின்ன 2BHKவாகவும் இல்லாமல் பெரிய 2BHKவாகவும் இல்லாமல் பொதுவான ஒரு 2BHKவாக கட்டி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. சிம்பிளாகவும் நீட்டாகவும் ரெடி பண்ணியிருக்க வீட்டோட எலிவேஷனும் லிவிங் ஹாலில் பண்ணியிருக்க ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் டெக்ஸ்சர் ஒர்க்கும் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அமைஞ்சிருக்கு. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட். வீட்டை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக 25:50 அளவில் அமைஞ்சிருக்க 2.85 லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1120 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் சின்னதாக கார்டன் செட்டப் பண்ணுறக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. எலிவேஷன் சிம்பிள் அண்ட் நீட்டான கலர் காம்பினேஷனில் பார்த்தோன்னா பிடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே டபுள் கலர் காம்பினேஷனில் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் அமைஞ்சிருக்கு. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல்ல பார்க்கிங் ஏரியா பார்க்குறோம். இதோட அளவு 10¾x20¾. தாராளமாக பெரிய கார் நிறுத்தி 2-வீலர்ஸ் எல்லாம் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாலேயே வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக வாட்டர் சம்பும் போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கு. 2 படிக்கட்டேறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கெட்டுக்கு கிரனைட் ஒர்க் செஞ்சு நலவு கதவு ரெண்டத்தையும் டீக்குள்ள கொடுத்து சிங்கிள் பேனல் டோராக மெயின் டோரை ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்ன ஃபோயர். ஃபோயரோட ஒன் சைட் வாலில் லுக்குக்காக லீஃப் டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபோயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியா. அளவு 16x16. நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய விண்டோ கொடுத்து அதுக்கு மேலே வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் ரெடி பண்ணி அதில் டபுள் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் பூஜா யூனிட். ஹாலோட நார்த் சைட் வால் ஃபுல்லாமே 16 அடிக்குமே டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹைக்ளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸ் வீடு ஃபுல்லாமே லே பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க கிச்சன் ஸ்பேஸ் பார்க்கலாம். லிவிங் ஏரியாவிலிருந்து கிச்சன் ஸ்பேஸ் போகிற வழியில் இருக்க ஓப்பனிங் அரிச்சுக்கு டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் ஸ்பேஸோட அளவு 10x10. 2 சைடு வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸை டபுள் கலர் காம்பினேஷனில் லே பண்ணி வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்க்கு கிரனைட் ஒர்க் பண்ணி சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் அது போக பெரிய RCC லாஃப்ட்டும் அமைஞ்சிருக்கு. இது கிச்சனோட ஓப்பனிங் ஆர்ச்சோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கெல்லாமே அழகான டிசைன் ரெடிமேட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் பெட்ரூமை 10x10 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்கு கடப்பக்கால் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் அது போக பெரிய RCC லாஃப்ட்டும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த ஃபஸ்ட் பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே PVCல வெயிட்லெஸ் டோர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5.5x5. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் கிளாசர் டைப். பாத்ரூமோட சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை 11x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வெளிச்சமும் காற்றோட்டமும் நிறைய கிடைக்கிற மாதிரி ரெண்டு பெரிய விண்டோ கொடுத்து கடப்பக்கால் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் அது போக பெரிய RCC லாஃப்ட்டும் அமைஞ்சிருக்கு. இது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க டாய்லெட்க்கும் பாத்ரூம். இதோட அளவு 4x7. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லேயுமே தேவையான கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் ப்ரொவிஷன், இந்த மாதிரி தேவையான எல்லா சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையுமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுப்பாங்க. இது டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ். இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு.
இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமை 5x5.5 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் க்ளோசர் டைப். இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கு வாழ்க்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அவுட்டர் ஸ்டார் கேஸாக கொடுத்துருக்கறனால ஃபியூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விடுற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டையும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸ் வழியாக மேலே டெரஸ் பண்ணணும்னா ஓவர்ஹெட் டேங்க், துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள், இந்த மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டை 65 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10ல எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.